Hey guys, welcome to Vedamurai. So இன்னைக்கான வீடியோ பதிவுல என்ன மாதிரியான ஒரு சூப்பரான ஆரோக்கிய தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வர பிரசாதமாக அமையும் இது இரத்த சர்க்கரையோட அளவை நம்மளோட உடம்பல குறைக்குமா அப்படிப்பட்ட அந்த பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இத சாப்பிறதுனால உங்களோட இரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை எப்படி இது குறைக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ பத்தி ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நாம இப்ப இத பத்தி தொடர்ச்சியா நம்மளோட வீடியோல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலை நீங்க முதல்முறையா பார்க்கறீங்க அப்படினா வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை உடனடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய குறிப்பா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை குறைக்குமா அப்படிங்கிற ஒரு பதிலுக்கு நம்மளுக்கு ரொம்ப உகந்ததா அமைஞ்சிருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிப்பு உருளை கிழங்கு அல்லது சர்க்கரை வள்ளி கிழங்கு என்று அழைக்கப்படக்கூடிய சத்தான மற்றும் சுவையான ஒரு கிழங்கு தான். இந்த கிழங்கு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில பர்டிகுலரான ஒரு சீசனிங்ல வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பிங்க் கலர்ல, நான் ஒவ்வொரு பிக்சரையும் செட் பண்ணிட்டே வரேன், அதுல பாருங்க, நல்ல பிங்க் கலர்ல மாவு போன்று இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்துல இருக்கும். இத பச்சைய சாப்பிடக்கூடிய மக்களும் இருக்காங்க, வேக வச்சு சாப்பிடக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஏன்னா இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஓகே, இதன் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க இது இனிப்பு சுவையா இருக்கே, சோ அது மட்டும் இல்லாம இது வந்து புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் கொண்டிருக்கு. மேலும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் அதே நேரத்துல ஆரோக்கியமான கண் பார்வை திறனை அதிகரிச்சு கொடுக்கறதுக்கும் இந்த இனிப்பு கிழங்கு வந்து நம்மளுக்கு இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி இது சர்க்கரை கலந்த ஒரு இனிப்பு சுவையில இருக்கே, இது சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அதுல இருக்கக்கூடிய புரதங்களும் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இதை சாப்பிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை குறைச்சு கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். மேலும் இந்த இனிப்பு உருளை கிழங்குல நார்ச்சத்து, மெக்னீசியம் அப்படிங்கிற சத்துக்கள் இருக்கிறதுனால நீரிழிவு மேலாண்மைக்கு இது வந்து ஒரு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும். இவை இரத்த சர்க்கரையோட அளவை குறைக்கிறது மட்டுமல்லாமல் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் இதுல மெக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சத்துக்கள் வந்து இருக்கு. இந்த சத்து வந்து நம்மள மன அழுத்தத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கும் மன பதட்டத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் மெக்னீசியம் அப்படிங்கிறது வயதானவர்களுக்கு அதிகமா சுரக்கும் போது அவங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த இதை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சோ அதனால மெயினா நான் வந்து இன்னைக்கு இந்த சர்க்கரை வள்ளி கிழங்க நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். சோ அதே மாதிரி இந்த இதுல வந்து நீங்க கண்டிப்பா இத உணவுல வந்து எடுத்துக்கோங்க. இத நீங்க ஒவ்வொரு நாளுமே உங்களோட உணவுல நீங்க சேர்த்துக்கிடணும். ஏன் அப்படின்னா இந்த இதை நீங்க உங்களோட உணவுல நீங்க அதிகமா எடுத்துட்டு வரக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு இந்த வந்து நீரிழிவு நோயாளிகள் எல்லாமே இந்த இன்சுலின் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இன்சுலினை வந்து ஸ்டாப் பண்ணி உங்களோட ஆரோக்கியத்திற்கு வந்து ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் மட்டும் இல்லாமல் இது நீங்க சர்க்கரை நோய்க்குன்னு எடுக்கும்போது உடல் ரீதியா ஏற்படக்கூடிய இன்னும் ஒரு சில மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அமையறதுக்கு ரொம்ப 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 இந்த இது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சோ அதனால கண்டிப்பா இதை நீங்க வந்து உங்களோட உணவுல ஒவ்வொரு டிஷ்ஷாக பண்ணலாம். அதை வந்து நீங்க தாளிச்சு இது மாதிரி சாப்பிடலாம், இல்ல வேக வச்சு கிழங்கு மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தாலும் கண்டிப்பா உங்களோட உடலுக்கு நன்மையை மட்டுமே விளைவிக்கக்கூடிய ஒரு வகையில இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கானது இருக்கும். சோ அதனால கண்டிப்பா இதை நீங்க எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு ஆரோக்கிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்காக சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அருமையான சூப்பரான ஹோம் ரெமிடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணிருங்க.
மறந்துடாம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் நமது வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.